உயிர்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வாழ்க்கை வரலாறுகளை திரைப்படமாக எடுக்கிறப்ப அதை பற்றிய சர்ச்சைகள் வர்றதுங்கிறது புதுசு கிடையாது. நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு வரலாற்று படங்கள், இதில் வரலாற்று தகவல்கள் சரியாக சொல்லப்படலை, இந்த கதாபாத்திரம் சரியாக சித்தரிக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்திருக்கு. சில குற்றச்சாட்டுகள் உண்மையாக கூட இருந்திருக்கு. ஏன், இது காந்தியை பற்றின திரைப்படத்தில் கூட, அட்டன்புரோ எடுத்த அந்த காந்தியை பற்றின திரைப்படத்தில் கூட அது வந்து வரலாற்று ரீதியான சில கேள்விகள் எல்லாம் கூட எழுப்பப்பட்டன, சில விடுபடுதல்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டன. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வரலாற்று திரைப்படங்கள் என்று வருகிற போது கலைஞருடைய வாழ்க்கையை பற்றி, தலைவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது, தமிழ்நாட்டில் இருவர் திரைப்படம் மணிரத்னம் அவர்கள் எடுத்த போது கூட அதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்தன. அது எம்ஜிஆர் கலைஞர் அவர்களுடைய அந்த வரலாற்றை சொல்லுகிற விதத்தில் அது பல கற்பனையான விஷயங்களால் அந்த படம் இட்டு நிரப்பப்பட்டது என்றெல்லாம் கூட ஒரு விமர்சனங்கள் வந்தன. இப்பொழுது சமீபத்தில் நடிகை இத்லாம், மறைந்த பழம்பெரும் நடிகை சாவித்திரியினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய படம் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகையர் திலகம் திரைப்படம் பற்றியும் கூட சில கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன. முதற்கு அந்த படம் தமிழில் வெளிவந்த ஒரு வாழ்க்கை வரலாறு சார்ந்த ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் என்கிற வகையில் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக்கம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையில் அந்த படம் பலரையும் பாதித்திருக்கிறது, ஒரு வெற்றிகரமான திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது எந்தளவிற்கு சாவித்திரியினுடைய கதை, இதில் சாவித்திரியுடைய கதை சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் கூட தொடர்ந்து சிலரால் முன்வைக்கப்படுகிறது. சமீபத்தில் கூட ஒரு இன்றைக்கு ஒரு பேட்டி, அதாவது ஜெமினி கணேசன் அவர்களுடைய மகள்களில் ஒருவரான டாக்டர் கமலா செல்வராஜ் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் சொல்கிறார், தன்னுடைய தந்தை இந்த படத்தில், ஜெமினி கணேசன் இந்த படத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு வருத்தத்தை அவர் பதிவு செய்கிறார். அதில் அவர் இரண்டு விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, இந்த சாவித்திரியுடைய குடிப்பழக்கம் பற்றியது, அது தன்னுடைய தந்தை தான் தன்னுடைய இது சாவித்திரிக்கு குடிப்பழக்கத்தை கற்றுத்தந்தார் என்று காட்டுவது என்பது வருத்தம் தருவதாக இருக்கிறது. அவர் ஏற்கனவே திரைப்படத்துறையில் இருந்திருக்கிறார், இது போன்ற பழக்கங்களுக்கு அவரே ஆட்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். இன்னொன்று, தன்னுடைய ஒரு தந்தை ஜெமினி கணேசன் சாவித்திரியை துரத்தி துரத்தி காதலித்தார் என்பது போன்று காட்டப்படுவது வருத்தம் தருகிறது, தன்னுடைய தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல என்றெல்லாம் கூட அவர் சொல்கிறார். முதலில் இது இரண்டு விஷயங்களுமே ஒரு தவறான விஷயமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று கேட்டால், முதல் விஷயம் என்பது ஒரு பெண்ணை ஒரு ஆண் அவரை பின்தொடர்ந்து சென்று தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவிப்பது, தன்னுடைய காதலை தெரிவிப்பது என்பது அது ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு காதல் கதையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். அதேபோல் தான் ஒரு வீழ்ச்சியின் ஒரு காலகட்டத்தில் அல்லது ஒரு மன நெருக்கடியின் காலகட்டத்தில் ஒரு போதைப் பொருளுக்கு ஆட்படுவதாக காட்டப்படுகிற காட்சி என்பது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக எல்லோரையுமே நாம் புனிதப்படுத்த விரும்புகிறோம். நாம் அல்லது ஒரு வரலாற்றில் அவர்களை எந்த அப்பழுக்கற்ற மாசுமருவற்ற ஒரு பிம்பங்களாக கட்டமைக்க விரும்புகிறோம். இது தமிழ் மனோபாவத்தினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது யாருடைய வரலாறுமே இங்கு ஒழுங்காக சொல்லப்படுவது கிடையாது. ஒன்று, மனிதர்கள் மோசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அல்லது கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இது இரண்டிற்கும் இடையே மனித வாழ்க்கையினுடைய இயல்பான தன்மைகளை வெளிப்படுத்தினால் பலருக்கும் வருத்தம் மேலிடுகிறது. அதனால் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த கலைஞர்களை பற்றியும் அல்லது எந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றியும் பெரும்பாலும் வரலாற்று நூல்களே கிடையாது. ஒன்று, புகழ்பாடுகிற புராணங்களாக இருக்கின்றன அல்லது மறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன. இது உண்மையில் தமிழர்களுக்கு தங்களுடைய பிம்பங்களை பற்றிய, தங்களுடைய ஒரு மிகப்பெரிய மனிதர்களை பற்றிய பிம்பங்களில் தான் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதே தவிர அவர்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை. மேற்கு நாடுகளில் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு மிகப்பெரிய கலைஞர்கள் அவர்கள் கொண்டாடுகிற கலைஞர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிறழ்வுகள், குற்றங்கள், தவறுகள் இதெல்லாம் வெளிப்படையாக பேசப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன. ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் கூட அது சொல்லப்படக்கூடாது, பேசப்படக்கூடாது, விவாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறோம். இது மிக மோசமான மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு. ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்பாக பிரபல எழுத்தாளர் வாசந்தி ஒரு புத்தகம் எழுதினார் ஜெயலலிதாவை பற்றி ஆங்கிலத்தில். அந்த புத்தகம் தன்னை பற்றி தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடும் என்று இவர்களாகவே கற்பனையாக புரிந்து கொண்டு அந்த புத்தகத்திற்கு போய் தடை வாங்கிய ஒரு அவலத்தையும் கூட நாம் பார்த்தோம். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த பிம்ப வழிபாடு என்பது நம்முடைய, அது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தவர்களாகவும் சரி, யாரை பற்றிய வரலாற்றையுமே எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒருவருடைய வரலாற்றை எழுதுவது அது ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தை எழுதுகிறவருடைய பார்வையில் அந்த புத்தகம் எழுதப்படுகிறது, அந்த திரைப்படத்தை எடுக்கிறவருடைய பார்வையில் அது சொல்லப்படுகிறது. அந்த வகையில்
அது பாதி உண்மை பாதி புனைவு அல்லது ஒருவருடைய ஒரு பெர்செப்ஷன் என்று கூட சொல்லலாம். ஒரு கலை என்பது அப்படித்தான் உருவாக முடியும். ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நாம் திரைப்படத்தில் காட்ட முடியாது. அதே போல் திரைப்படத்தில் காட்டப்படுகிற எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. அந்த திரைப்படத்திற்கென சில இணைப்புகளை உருவாக்குவதற்காக சில காட்சிகள் உருவாக்கலாம், அல்லது இது இப்படி நடந்திருக்கலாம் என்கிற யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்லப்படலாம். அதை ஒரு கலையாக மட்டும் நாம் பார்க்க கற்றுக்கொள்வது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் அதை நாம் திரும்ப திரும்ப உண்மை வரலாறாக கருதி நாம் பதட்டமடைய வேண்டியிருக்கும். அப்படி பார்க்க நாயகன் படம் வெளிவந்தபோது கூட அப்படி அது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தாதாவை பற்றிய ஒரு படமா இல்லையா என்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. இன்ஸ்பிரேஷன் அதுதான் முக்கியம். முழுமையான வாழ்க்கை வரலாற்றை யாரும் யாருக்காகவும் எடுக்க முடியாது. ஏன், அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கே தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய முழுமையான வரலாற்றை அவரே சொல்ல முடியுமா என்பது கூட சந்தேகம்தான். அந்த வகையில் இந்த சாவித்திரி படம் பற்றி எழுப்பப்படுகிற கேள்விகள் என்பது அது கலையினுடைய நியாயங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.